அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இஸ்லாம் என்கிற இந்த அழகிய மார்க்கத்தை, இந்த அற்புதமான மார்க்கத்தை, நடைமுறைக்கேற்ற இந்த நல்ல மார்க்கத்தை நமக்கு அவன் வாழ்வியல் நெறியாக தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த நெறி என்பது கொள்கையாக கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்தை நாம் செயல்முறைப்படுத்துவதில் தான் இருக்கிறது. அப்படி நாம் செயல்முறைப்படுத்த வேண்டிய நிறைய வழிகாட்டுதல்களில் மிக மிக முக்கிய வழிகாட்டுதல், வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறும் போது, வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறும் போது எந்த மனநிலையில், எந்த உணர்வில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் வீட்டை விட்டு வெளியேறும் போது அற்புதமான ஒரு துவா ஒன்றை சொல்லுவார்கள். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால், அந்த அல்லாஹ்வின் மீதே நான் பொறுப்பு சாட்டிவிட்டேன். நன்மையான காரியத்தில் ஈடுபடவோ, தீமையான காரியத்திலிருந்து விலகி நிற்கவோ அவனின் அருளை கொண்டே அல்லாமல் முடியாது. இப்படி ஒரு வரி செய்தி, ஒரு வரி பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை நாம் சொல்லிவிட்டு நாமும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். ஆனால் இந்த துவா சொல்லும் போது நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அதே வேளையில் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணர்வுகள் நம்முடைய உள்ளத்திற்குள் வருகிறது பாருங்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது இறைவனின் பெயரை கொண்டே நம்முடைய அந்த காரியத்தை தூங்குகிறோம். இறைவன் மீது பொறுப்பு சாட்டி விட்டு போகும்போது நிச்சயமாக எந்த காரியத்திற்காக நாம் போகிறோமோ அந்த காரியம் நடைபெறும் என்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது. போகிற வழியில், போகிற அந்த பாதையில் நன்மையான விஷயத்தில் மட்டும்தான் நாம் ஈடுபட வேண்டும், எல்லா தீமையான விஷயத்திலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். ஆனால் இவ்விரண்டையும் செய்ய வேண்டுமானால் அதற்கு இறைவனின் உதவி வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை இந்த துஆ நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் இந்த பிரார்த்தனையை சொல்லி நாம் வீட்டை விட்டு வெளியே சொல்லுவோம், இறைவனுடைய அருளை முற்றிலுமாக பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.